அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். ஆன்மா அரசனாகவும் இந்த கருவி கூட்டங்கள் இருக்கிறது அவையெல்லாம் அமைச்சரை போல ஆன்மாவுக்கு உதவி செய்வர். எனவே புருடன் ஆன்மா அல்ல. இதான் செய்தி பாருங்கள். மேற்கூறியவாறு உயிரே அறியும் எனில், மேற்கூறியவாறு உயிரே அறியும் எனில், பொறி புலன் முதலே உயிர்க்கு அறிவை தரும் என்பது எற்றுக்கு? ஏங்க நீங்கள் என்ன இப்படி சொல்லுங்க, உயிரே அறியுங்கிறீங்க. சரி, அந்த உயிரே அறியுமானால் அதுக்கு கருவிகள் வேண்டியது இல்லையே. கண்ணு காது மூக்கு வாய் அந்த கரணம் இதெல்லாம் கூட நின்று தாங்க. அப்போ அதுதான் அறிவை தருங்கிற அவன். இந்த மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த பொறிகளே ஆன்மாவுக்கு அறிவை தருகின்றன அப்படின்னு ஒரு கூட்டம், இல்லை இல்லை அந்த கரணங்கள் தான் ஆன்மாவுக்கு அறிவை தருகின்றனன்னு ஒரு கூட்டம். அப்போ கருவிகள் அறிவில்லாதவை அப்படின்னு சொன்னால் அறிவில்லாத கருவியை கூட்டி எப்படிங்க அறியும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ஆன்மாவுக்கு அறிவு இருக்கு, அறிவு இருக்கிறதுக்கு எதுக்கு கருவி வேணும்? அப்போ அறிதல் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் கருவியை கூட்டணும், கூட்டுனா மட்டும் போதாது, கூட்டி அறிவிக்க வேண்டும், அப்போ தான் உயிர் அறியும். கருவி கூடினா அறிந்துடுமான்னு கேட்டால் கருவியை கூட்டுனா அறிஞ்சிடாது, கருவியை கூட்டி அறிவித்தால்தான் உயிர் அறியும். கருவியை கூட்டினால் மட்டும் போதாது என்பது தான் சித்தாந்தத்தினுடைய, அதான் உணர்த்த உணர்தலின். ஆன்மா தானாக அறியாது, கருவிகள் வந்துருச்சுன்னா நாமளே அறிஞ்சிக்க முடியும். இப்போ புத்தகம் இருக்குது, இந்த வச்சுக்குங்க படித்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியுதா நம்மளால? அதான் எல்லாமே இருக்குது, அதே தானே எழுதி பாட்டு இருக்குது, உரை இருக்குது, தெளிவுரை இருக்குது, விளக்க உரை இருக்குது. படித்த புரியாதா என்ன? படித்தா தெரியுது, அப்புறம் எதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்? அப்போ அறிவிக்க அறிதல் தான். இப்போ எல்லா உயிருக்கும் ஒரே பக்குவம் இல்லை. ஒரு சில உயிர்கள் நூலில் என்னுடைய உரையை படிக்கும்போதே விளங்கும், சில உயிர்களுக்கு அப்படி இல்லை. உரை பத்தாது, உரையை சொல்லணும், எடுத்து சொன்னால் தான் விளங்கும். அதுவே மறந்து மறந்து தான் அறியும். இதுதான் உயிரினுடைய லட்சணம், இது இலக்கணம். அதனால் இங்கே சொன்னார். பிறகு கருவிகள் உயிருக்கு அறிவை தரும் சொல்லுங்கள் எற்றுக்கு அப்படின்னு கேள்வி, அதுக்கு விடை சொல்லார். எனின் உயிர் தொடக்கமில் காலத்தே, அதாவது அனாதி காலத்தே, தன் அறிவு செயல், இந்த ரெண்டும் தன் அறிவும் செயல்களும் ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டு கேவலத்தில் உரு இலதாய், அதுக்கு எந்த விதமான வடிவும் இல்லாததாக நிற்கும். ஆதலால் மாயையின் விளைவாகிய உடல் கருவிகளை கூட்டி கட்டு நிலையில் அதற்கு அறிவு உண்டாகும். இதுக்கு உடம்போடு கூட்டுனாத்தான் அறிவு நிகழும். அது மட்டுமல்ல, அது அமைச்சர்களோடு ஒன்றித்து நின்று அரசு ஆளுதல் போல அவ்வுயிர்க்கு, இவ்வுயிர் கருவிகளோடு ஒன்றித்து நின்று பொருள்களை அறியும். அப்போ ஆன்மா அரசன், இந்த கருவிகள் அமைச்சர்கள். அமைச்சன் என்பவர்கள் அரசனுக்கு தக்க நேரத்தில் அறிவுரை வழங்குபவர்கள். அப்போ அரசனுக்கு அறிவில்லையா? அறிவில்லாதவனை அரசனாக வச்சுருக்கீங்களா? அரசனுக்கு அறிவு உண்டு. இருப்பினும் அந்த நிர்வாகம் என்று வருகிற பொழுது அமைச்சர்களுடைய ஆலோசனையும் பெற வேண்டும் என்பது பழைய காலம் தொட்டு வருவதை பார்க்கிறோம். அப்போ அந்த அமைச்சர்கள் தருகிற ஆலோசனையை அரசன் ஏற்கலாம் மறுக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் அந்த நமக்கு நல்ல இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன்னனுக்கு நல்ல அறிவுரையை அறிவுறுத்துவது அமைச்சருடைய கடன். எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுங்களேன். மனுநீதி என்கிற நல்ல அரசனுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் இல்லையா? மன்னா, நின் புதல்வன் தேர் மீது போகின்ற பொழுது எப்படி படைகள் உடன் வர மணிகள் கட்டப்பட்ட தேரில் இளவரசர்கள் உடன் வர
பாதுகாப்புக்குரிய தேர்கள் முன்னும் பின்னும் செல்ல அரசுலாம் வீதியில் போகும் இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. எனவே இளவரசருடைய குற்றம் இதில் ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு மதிநூல் நுட்பம் உடைய அமைச்சன் தேவைப்படுகிறார். அதனால் சொல்லுக எத்தனை, ஆனாலும் அது அவர் ஏற்கலை என்பது பிறகு. ஆனால் அரசர் என்பவருக்கு தக்க நேரத்தில் அறிவுறுத்துவது அமைச்சனுடைய கடன். நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அமைச்சனுக்கு இன்றியமையாத கடன்கள், அந்த அரசனை நன்னெறிப்படுத்த வேண்டிய ஒழுங்கு அமைச்சர்களுக்கு உண்டு. அவங்க இடித்துரைக்கக்கூடிய உரிமை உண்டு அவங்களுக்கு. அண்ணா நீ சொல்வது சரியில்லை, இதை நாம் நடைமுறைப்படு, ஆனால் முடிவு மன்னன் தான் எடுக்கணும். ஆனால் ஆலோசனை என்று வரும் பொழுது மன்னர் கருத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு கூட்டம் கூடுது, முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அவர் சொன்னார்னா, ஆகட்டும் முதல்வரே செய்து விடலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. முதல்வரே நீங்கள் சொல்கிற கருத்தில் இதை நாம் செய்தால் மக்களுக்கு இது போய் சேராது, எதிர்மறையான கருத்துக்களை தந்துவிடும், எனவே இதை அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற அறிவு தெளிவும் துணிவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சொல்ல முடியும். அதை சொன்னால் அவரும் பரவாயில்ல மாற்று கருத்தாக இருந்தாலும் சொல்கிறார் சிந்திப்போம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன் நீ பாட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற, உடனே கவர்னர் ஒரு சீட்டை கொடுத்து இவர் முதல்ல தூக்கிய முதல்ல அமைச்சர் வேண்டாம், நான் சொன்னால் சரின்னு சொல்கிற ஆள் அமைச்சராக இருந்தால் போதும். அப்படி இருக்கிறது இன்றைய அரசியல் களம். அப்படி இல்லை, இது அன்று அரசர்கள் இருந்தாங்க, அமைச்சர்களுக்கு அறிவுறுத்துவது அவருடைய கடனாக இருந்தது. திருக்குறள் அமைச்சருடைய ஒழுக்கத்தை வரையறை செய்திருக்கிறது, இது திருக்குறள் இருப்பது. அதனால் சொன்னார், எனவே அமைச்சனுக்கு அமைச்சர்கள் ஐந்து பேர் அரசனுக்கு துணையாக நிற்பது போல அப்படின்னு சொல்லிட்டார். இனி அடுத்து சொல்ல பாருங்கள், உயிர் கீழ் நோக்கி செல்லுமாறும். இப்போ மேலே புருவ மத்தியிலிருந்து கீழே இறங்குது, புருவ மத்தியில் 35 கருவி, கண்டத்தில் 25 கருவி, நெஞ்சில் 3 கருவி, நாவியில் 2 கருவி, மூலாதாரத்தில் 1. எனவே 35, 25, 3, 2, 1, 5 அவத்தை. அப்போ மேலேருந்து கீழே இறங்கும்போது அதுக்கு கீழால் அவத்தை அப்படின்னு பேர். கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா அதுக்கு மேலால் அவத்தை அப்படின்னு பேர். இந்த ரெண்டு தான் நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிற அவத்தை. எனவே நமக்கு நிகழக்கூடியது கேவல அப்படிங்கிற ஒரு தனிமை அப்படிங்கிற அவத்தை. இது உடம்போடு கூடியிருப்பது சகலம்னு பேர். சகலத்தில் இருந்து தனிமைக்கு போகிறோம், எனவே சகலத்தில் கேவலம்னு சொல்லணும். ஆனால் நூல் என்ன சொல்லும்னா, கேவல சாக்கிரம், கேவல சொப்பனம், கேவல சுழுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம் என்று சொல்லும். அதாவது அவத்தையினுடைய நிலையில் உடம்போடு கூடுவது சகலம், உடம்பை விடுவது கேவலம், திருவருளோடு கூடுவது சுத்தம். இதுதான் நமக்கு மூணு நிலை. இப்போ நம்ம இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் தான் இருந்தாலும் இப்போ நம்ம உடம்போடு கூடி நிற்கிறோம், எனவே சகலத்தில் இருக்கிறோம். வீட்டில் போய் தூக்கத்துக்கு போனோம்னா கேவலத்துக்கு போயிடுவோம். காலையில் எழுந்தோடனே பூசை பண்ணுறோம் பாருங்கள், சாமியும் நானுமா இருக்கிறோம், அப்போ சுத்தத்தில் இருக்கிறோம். அப்போ பூசை பண்ணும்போது சுத்தம், பூசையை முடித்த பிறகு சகலம், இரவு தூங்க போகும்போது கேவலம். இது நமக்கு மாறி மாறி நடக்குது. இதில் தான் நமக்கு நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மூணு அவத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இது உடம்போடு கூடிய காலத்தில் நிகழ்கிறது. எனவே அப்போ உடம்பு கிடைத்த பிறகும் உடம்பை விட்டு நீங்குகிற நிலை நமக்கு நடக்குது. இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது, அது கூடவே நம்மால் இருக்க முடியல பாருங்கள். நாம் நினச்சிட்ருக்குறோம் இந்த உடம்பு விடாமல் தான் பிடிச்சிட்ருக்குறோன்னு, தூங்கும்போது இந்த உடம்புக்கு நமக்கு முற்றிலும் தொடர்பு விட்டு போயிடுது. அப்போ உடம்போடு கூடி உடம்பை விட்டு நிற்கிறோம், அது அந்த விட்டு மறுபடியும் கூடின பிறகு தான் அந்த ஓய்வு தெரியுது. ஆக நல்ல ஓய்வு இன்னைக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ ஒரு இன்பம் தெரியுது.
அப்புறம் ஒரு ஊக்கமாக அன்றைய நாள் பணி நடக்குது. ஒரு ஒரு 5-6 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. இன்றைக்கி மீதி இருக்கிற இன்றைக்கி காலை எஞ்சோமா ஒரு 10-15 மணி நேரம் ஓடலாம். அப்படி ஓட தொடங்குகிறோம். திருப்பி கருவி கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வுக்கு வரும். அந்த இரவு கொஞ்சம் ஓய்வு எடுத்தால் அடுத்த நாள் காலையில் ஓடுது. இப்படி தான் நமக்கு என்ன பண்ணுது, மாட்டு வண்டியை வண்டியில் பூட்டி கழட்டி வண்டியில் பூட்டி கழட்டி அது ஓய்வு எடுத்து சரக்கு ஏற்றிக்கிட்டு போ. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம உடம்போடு கூடுவது பிரிவது கூடுவது பிரிவது அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுவும் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ இந்த நிகழ்வுகள் மேலேருந்து கீழே போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். கருவி எண்ணிக்கை கீழேருந்து மேலே வந்துச்சுன்னா கருவி எண்ணிக்கை கூடிக்கொண்டே வரும். இதுதான் உயிரினுடைய நிலை. இப்படி கீழ் இறங்குதலும் மேல் ஏறுதலுக்கும் என்ன பேர் அப்படின்னா, இது சகல அவத்தை, அந்த சகலத்தில் நிகழக்கூடிய கேவலம் அப்படிங்கிறத நடக்கும். இந்த உடம்பே இல்லாத போது ஒரு நிலைமை இருந்தோம் இல்லையா, அது கேவல அவத்தின் பேர். அது அனாதி கேவலம். உடம்பே இல்லாமல் இருந்தபோது இருந்தது அனாதி கேவலம். எந்த விதமான உடம்பும் இல்லாமல் இருந்தது. இப்போ உடம்பு இருந்தும் இல்லாத நிலைக்கு என்னைக்கு எப்போ போகிறோமோ அப்போ அது நித்திய கேவலம். அது மாதிரி திருவருளோடு அவ்வப்போது கூடுகிறோம். இனி உடம்பை விட்ட பிறகு முழுதாக அவனோடு கூடிவிட்டால் அதுக்கு பேர் சுத்த நிலை அப்படின்னு பேர். இதுதான் நாம் பெற வேண்டிய இலக்கு. நாம் எல்லோரும் பெற வேண்டிய இலக்கு சுத்த நிலை பெறுதல் தான். அதை இந்த உடம்பை வச்சு தான் பெற்றாகணும். உடம்பை விட்டுட்டு பெற முடியாது. உடம்பு இருக்கும்போது தான் பெற்றாகணும். அதை வச்சு தான் அதை பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அதுதான் செய்திங்க. இப்போ இந்த பாட்டில் பாருங்க. படை கொடு பவனி போதும் பார் மன்னன் புகும் போது இல்லின் கடை தோறும் விட்டு விட்டு காவலும் இட்டு பின்னர் அடை தரும் தனியே அந்த புறத்தினில் அதுபோல் ஆன்மா உடலினில் 5 அவத்தை உறும் உயிர் காவலாக. இதை எப்படி சொல்வது, சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கணும். அன்றைய காலத்தில் எனது நூல் பாடப்பட்ட காலம் அரசாட்சி காலம், அதனால் அதை வச்சு உணர்த்துகிறார். இப்போ மன்னர் தன்னுடைய தனிமையான இடத்துல இருக்கிறார், அவருக்கான இடம் அது, அவர் மட்டும்தான் போகலாம். அதுக்கு பேர் அந்த புறம்னு பேர். அவர் மட்டும் செல்லுகிற இடம். அந்த இடத்தினுடைய நுழைவு வாயில் ஒரு காவலன் இருப்பான். அவனுக்கு பேர் மெய்காவலன். உதாரணத்துக்கு மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் காண்க, அந்த தத்தன் நின்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது மெய்க்காவலன். இப்போ அந்த புறமாகிய இடத்துலேருந்து மன்னர் வெளியே வந்தால் கூடவே வர வேண்டியது மெய்க்காவலனுடைய பொறுப்பு. ஒருவராக இருந்த மன்னன் இப்போ 2 பேராயிட்டாங்க. அப்படியே அந்த 2 பேரோடு அப்படியே அடுத்த கட்டம், ஒரு அவருடைய அறை, அதுக்கு அடுத்தது, அதை விட்டு அடுத்து வெளியே வந்தோம்னா அமைச்சர் தயாராக நிற்பார். மன்னா, இன்று அவையில் நாம் இது பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படியா, என்ன அப்படிம்பார். அப்படியே ஒரு அவர் குறிப்புகள் வைத்து கொண்டு என்னென்னு சொல்கிறார். சரி, இதை முடித்துட்டு நேராக அவைக்கு போயிடலாமா? இல்லை மன்னா, இந்த மந்திர ஆலோசனை கூட்டம் இருக்கிறது. அது முக்கிய அமைச்சர்களோடு உட்கார்ந்து இதில் பற்றிய சாதகம் பாதகங்கள்லாம் பேசிட்டு, என் பேராயம்னு பேர் பழைய காலத்தில். அமைச்சர்கள்லேயே முதல் நல்ல நுண்ணறிவு உடையவர் தான் முதலமைச்சர். இப்போ மன்னனோடு உடன் வருவர் முதலமைச்சர். அதன் பிறகு என் பேராயம் அப்படிங்கிற கூட்டம் நடக்கும். அங்கே உட்காருவர். அங்கே உட்கார்ந்தாங்கன்னா அங்கே பேசுவாங்க. அதை பேசி முடித்த பிறகு தான் அவைக்கு வருவாங்க. அவைக்கு வரும்போது அங்கே யார் இருப்பா, முக்கிய இலாக்காவினுடைய அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க. சேனாபதி இருப்பார், படைப்பிரிவினுடைய ஒவ்வொரு பிரிவினுடைய தலைவர்கள் இருப்பார்கள். அப்படியெல்லாம் அங்கங்கே இருக்கும். அப்போ தான் அவை கூடுகிறது அப்படிங்கிறார். சரி, அவை கூடிய பிறகு என்னாச்சு, அங்கிருந்து புறப்பட்டு உலா போகிற, வாருங்கள் செல்லலாம் அப்படின்னா புறப்பட வேண்டியதுதான். இப்போ மன்னர் ஒருவராக இருந்தார், கூட பாதுகாவலன் சேர்ந்தான், அதன் பிறகு அமைச்சர் சேர்ந்தார், அதன் பிறகு என் பேராயம் இருந்தது,
அவை இருந்தது, கலந்தாச்சு, பேசியாச்சு. இப்போ உலா போகணும். உலா போகும்போது பாதுகாப்புக்குரிய படை வீரர்கள் முன்னும் பின்னுமாக செல்வது வழக்கம். இப்போ உலா போயாச்சு, திரும்புகிறார் மன்னர். வந்தால் என்னாகும், பாதுகாப்பு வீரன் அரண்மனையில் அவனுக்குரிய இடத்துல நின்றுடுவான், அவைக்குரியவர்கள் அவையோடு நின்று விடுவார்கள். அதை கடந்து போன அமைச்சர் உடன் வருவார். இன்று நாம் போனதும் பார்த்ததும் எப்படி பயன் இருந்தது அப்படின்னு எல்லாம் கலந்து பேசிக்கொண்டு, அதை கடந்து போனால் காவலன் வாசலில் நின்றுடுவார். மன்னர் தான் மட்டுமா தன் இடத்துக்கு உள்ளே போயிடுவார்.